அந்த மாடி அப்பங்க சாகும். கவலைப்படாத, அடிச்சுட்டாங்க மாட்டை அமைக்கிறாங்க, செத்து போகுது. மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது. இத கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே, நீங்க தான் தெய்வம். டேய் வாங்கடா, இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியறாரா? என்ன என்னடி காவேரி, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, முகத்துல ஒரு பூரிப்பே காணவே. என்ன சத்தத்தையே காணோம்? இத பாருடி, நான் கண்ணை பார்த்த கணக்கு சொல்றவ. உன் புருஷன் என்ன பயப்படுறானா இல்ல ஒதுங்கி போறானா? என்னம்மா கண் கலங்கிருக்கு? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? இல்ல ஒண்ணுமே இல்லையா? என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாதடி. ஆரம்பத்துல என் புருஷனும் இப்படிதான் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த வண்ணச்சி கெழிவு மட்டும் வைத்தியம் சொல்லலன்னா இன்னைக்கு நான் வதவதான்னு பெத்தி போட்டிருக்கவே மாட்டேன். நான் ஒரு கீரை தரேன், பேர் சொல்லாத கீரை, அதோட சீரகம் ஜாதிக்கா நல்லா அரைச்சி மோர்ல கலந்து கொடு. குடுத்தா ஜெஞ்சினக்கு ஜெனக்கு நான் சொல்லி தர கணக்குன்னு வந்துட மாட்டானா? ஐயா வெக்கத்து பாரு, அப்புறம் குவா குவாதா. நீ சொன்னது போதும், மேல ஏறி போ. ஐயா என்ன, உங்க கை ராசியான கை, நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். இது கொண்டா எப்படி? அறிவுமணி என்னடா சத்தம் கேக்கு? பாறையில அப்படிதான் கேப்போம். இது வேற சத்தமா இருக்கு, மம்படி எப்படி? அறிவுமணி என்னடா பானை? ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட முட்டா போயலு, அது புதையலா? புதையலா புதையலா புதையலா.
எல்லாம் தங்க காசா இருக்கே. பாண்டியன் காலத்து பொற்காட்சி ராணி மங்கம்மா அணிஞ்சதோ. தம்பி காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கியிருக்குப்பா. இந்த இடத்துல புகையில இருக்கிற விஷயம் தெரிஞ்சத வாங்கியிருக்க. ஒளிச்சு வழி சொல்ற நீங்க எங்க கவலைப்படுறீங்க? பூமிக்கடியில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கும் சக்குக்கும் கல்யாணா? தூக்கு. அப்ப ஒரு வழியா புதையில அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிட்ட, அப்புறம் என்ன கல்யாணம் தானே? அவன் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறான், நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு, என் சொந்த கதை, என் சோக கதை. உன் கதை எப்படி? வீட்டுக்கு வீடு மாட்டு கொட்டண்ணா. வாங்கண்ணா. ஆமா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். இந்தாங்க கொட்டாமா. உங்களுக்கு இல்ல, அவருக்கு. என்னது மோர்? விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்றேன். அவருக்கு வேற மோர் கொண்டுறனே. எதே உரமாறா? இப்படித்தாப்பா, என்னை யாருமே மதிக்கிறது இல்ல. கோச்சு கதைன்னு அவருக்கு வயித்து கடுப்பா இருக்கு, வயித்து உளைச்சலா இருக்கு, வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னாருல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தங்கச்சி, நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. என்னது? ஏய் மெதுவா குடிப்பா. நெஞ்சியா இருக்க ஜனக்கு நான் சொல்லி தர்ற கணக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ மோர் சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணுது. நான் பாத்துக்கிறேன். என்ன மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும். பாண்டியன் காலத்து கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார். அடுத்தவன் காசுல சாப்பிடறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்கை ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கு என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க. அதை மாத்துவோம். செக்கு எனக்கு, செக்கு உனக்கு. இருக்கு கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? மாலை மாத்தணும். ரே வாய் மாலே குடு. ஆ மாலே இந்த போடு மாப்பிள்ள. ரெண்டு பேரும் புடிச்ச போட்டு அடிதானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? செக் எனக்கு தானே. தாய வெட்டி, என் மருமக வந்ததுல இருந்து ஒரு ரவுண்ட் பெருத்துட்டயா? ஒரு ரவுண்ட் இல்லையா, ரெண்டு ரவுண்டு சொல்லு. உனக்கே போறாம சம்பந்தி இந்த பாரு, என் மக ஓ வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் 2 ரவுண்டு குறைஞ்சிட்டயா? உன்னை யாரு ஊருக்கு போக சொன்னது? இங்கேயே கிடந்து தின்னு அப்படியே இருக்கல அவன்தான் பாக்குறேன். Thank you.
ஏன் நீங்க சரியாவே சாப்பிடல? என் சமையல் பிடிக்கலையா? புருஷன் வச்ச மிச்சம் பொண்டாட்டிக்குத்தான். நாளைக்கு நம்ம வயல்ல கருதறுப்பு, நான் போய் ஐயங்கோட்டையில ஆள் சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன்.